பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் மக்களே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் தோன்றி மறைந்ததும் இந்நாடே. பாரினில் இலக்கியம் பல படைத்தார் இத்தாயின் மனக்குறை யார் அறிவார்? ஆராரோ அறிதரோ தாலேலோ தாலேலோ தாய்க்கு நீ பிள்ளை எல்லோ கண்ணே நீ கண்ணுரையும் செல்ல மகன் காதலால் பாடுகிறேன் கண்ணே நீ கண்ணுரங்கு கண்ணே நீ கண்ணுரங்கு. அந்த செல்ல மகன் யார்? பள்ளியில் படிக்கும் ஒரு சிறுவன் அம்மா அம்மா நாம மனிதர்கள் தானே என்றார். இல்லையப்பா, மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உண்டு. அதில் நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் தாழ்ந்த ஜாதின்னு யார் சொன்னாங்க அம்மா? மகனே, ஏதோ புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, அதுபடிதான் எல்லாம் நடக்கும் என்கிறார்கள். ஆம், புத்தகத்தில் அன்று எழுதியதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா, உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுவேன். அம்மா, தாயே, உனக்காக ஒரு கவிதை சொல்லுகின்றேன். தலையினை நன்கு சீவி தன்மை சேர் பூவை சூடி சிலை நிகர் புருவங்கொண்டு சிற்பியும் செய்யா வண்ண தங்கச் சிலையென கண்முன் தோன்றும் சீருள மங்கையாக பிறந்த பாரத மாதா தாயே, உனக்காக ஒரு வீர சபதம் ஏற்கின்றேன். அம்மா, மலர் என்றால் தாமரை, மன்னன் என்றால் கரிகாலன். ஆமாம்மா, கரிகாலன் என்ன ஜாதி அம்மா? கரிகாலன் என்பது மன்னன், உயர்ந்த ஜாதி. ஒரு நாள் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன் அம்மா, அதில் எல்லோரும் சமம் எல்லோரும் சமம் என்று எழுதுவேன் அம்மா என்று கூறிய அந்த மகன் யார்? தலித் மக்களின் கடவுளாக போற்றப்படும் புனிதமான குழந்தை யார்? எல்லோரும் சமம் என்று இந்நாட்டின் மன்னர்கள் என்று போராடி சுதந்திரம் பெற்றதால் பாரத ரத்னா விருது பெற்ற குழந்தை யார்? மக்களாட்சி, மக்களுக்காகவே மக்களால் அமைத்துக் கொள்ளும் ஆட்சிதான் மக்களாட்சி. மக்களாட்சி என்பது வாக்குரிமை, வாக்குரிமை மீது எழுப்பப்படும் நல்ல மாளிகைதான் மக்களாட்சி. இந்தியாவின் முதல் சட்ட மந்திரியாக பதவியேற்ற அந்த தாயின் லட்சியத்தை நிறைவேற்றிய மகன்தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர், ஃபாதர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தந்தை. இந்தியாவின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் எல்லோரும் சமம் என்று தலித் பெண்களின் மானம் காக்க வீர சபதம் எடுத்து வந்தவர். பாரத மாதா தாய் என்றால் இஸ் காட் ஃபார் அஸ். நான் டாக்டர் அம்பேத்கர், உன் தந்தை பேசுகின்றேன். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, என்னை படைத்து என்னை வாழ வைக்கும் தாய்மார்களே, பாரத மாதாவே, ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. தலித் புத்த மதம் 1956 சமுதாயத்தின் எல்லோரும் சமம் என்ற சட்டத்தை இயற்றியவர். புத்தகத்தில் எழுதியதை நிரூபித்து காட்டியவர் மட்டுமல்ல, மக்களாட்சி சட்டத்தை இயற்றியவர். இந்தியாவின் தந்தை, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசு கட்சியை 6 டிசம்பர் மாதம் 1956 ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசு கட்சியை நிறுவினார். 6 அந்த லட்சியத்தை நிறைவேற்றிய அந்த புனித மகான் சந்தன பேழையில் உறங்குகின்றார். எல்லோரும் தலைவருக்காக நாம் ஒற்றுமையை நிரூபிக்க உள்ளோம். அம்பேத்கர், இந்தியாவின் தந்தையாகிய நான், என்னுடைய உடலில் ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்திய நாட்டிற்கும் இந்திய மண்ணிற்காகவே பாடுபட்டேன். உங்களுடைய ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆன்மாவிலும் நான் ஜோதியாக இருக்கின்றேன். இந்தியர்கள், எல்லா குழந்தைகளும் என் குழந்தைகளே, வெற்றி நமதே, ஜெய்ஹிந்த். இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர், தமிழ்நாட்டின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் இணைவதை அம்பேத்கர் ஆகிய நான், ஆன்மாவாகிய நான் ஆனந்தமயமாய் உங்களுடைய ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆனந்தமாய் இருக்கின்றேன். இப்பொழுது தலைவர், இந்திய குடியரசு கட்சியின் தலைவராக அமர்ந்திருக்கும் எஸ்டி கிருஷ்ணகுமார் அவர்கள், டாக்டர் அம்பேத்கரின் ஆசி பெற்றவர் ஒருவரால் மட்டுமே இக்கட்சியில் தலைவராக இருக்க முடியும். அந்த வகையில் எஸ்டி கிருஷ்ணகுமார் அவர்கள்
பெருமை பெற்றவர்கள் ஆகிறார்கள். இப்படிப்பட்ட கட்சி தான் இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர். எதற்காக இந்த கட்சியில் இணைய வேண்டும்? இளைஞர்கள், விவசாயிகள் எல்லோரும் மனம் படித்து முடித்து விட்டோம், பட்டங்கள் பெற்று விட்டோம், பார்ப்பார் யாரும் இல்லை, பாவிகள் எங்களைத்தான், பார்ப்பார் யாரும் இல்லை, தேவை இல்லை என கனவில் ஓர் சிற்பம் தோன்றி மறையுதே காத்து நான் இருந்ததெல்லாம் அதற்காகத்தானே நனவில் அது வந்தால் நான் அழைப்பேனே நடக்கும் அது என்றால்தான் நான் பிழைப்பேனே வானில் வந்தது வெள்ளி நிலவோ பரிசியாய் நின்றது பிள்ளை நிலவோ ஏனோ என்னை இடப்படுத்துகிறாய் என்றும் உன்னை நான் தொடப்பாக்கிறேன் தென்றல் வந்து குளிரை தந்தது தேனாய் வந்து நெஞ்சம் குளிருது என்றும் உந்தன் நினைவில் இப்படி இல்லை நீ என்றால் வாழ்வது எப்படி உறவை தந்திட பறந்து வாராயோ உறக்கம் கலைந்திட உன்னை தாராயோ துறவை தேடிட என்னை விடமாட்டாய் தேடி வந்திடு எந்த பாட்டாள் கடலில் ஓர் சிற்பம் தோன்றி மறையுதே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என இந்தியாவின் தந்தைக்கு 65 நாடுகள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுகின்றன. 128வது பிறந்த நாளையே World Knowledge Day 14th April 1891 கிரேட்டஸ்ட் இந்தியன். 20 மில்லியன் ஓட்ஸ் உலகமே அவரை பார்த்து திரும்பி பார்த்தது. அப்படிப்பட்ட மாபெரும் மேதை, சட்ட மேதை அம்பேத்காரின் மக்களாட்சி என்பது சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பார்கள். RBIA இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர் குடும்ப பாசமான கட்சி. 20 மில்லியன் ஓட்ஸ் உலகம் முழுவதும் 20 மில்லியன் ஓட்ஸ் இருக்கின்றது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் சமம் என்று கூறிய அந்த தலைவன் எங்கே? படித்து முடித்து விட்டோம், பட்டங்கள் பெற்று விட்டோம், பார்ப்பார் யாரும் இல்லை, பாவிகள் எங்களைத்தான், தீர்ப்பு அளித்து விட்டார், தேவையில்லை நீங்கள் என கல்லாத மக்கள் எல்லாம் கணக்கில்லா வகையினிலே சில்லரை சேர்த்து விட்டார், படித்து முடித்து விட்டோ, எங்களுக்கோ வேலை இல்லை, எங்கள் இழிநிலையை தங்கமும் கண்டால் உருகிடுமே. இது படித்தவர்களின் புலம்பல். படித்து முடித்துவிட்டு எத்தனையோ பட்டங்கள் பெற்றுவிட்டு வேலையில்லாமல் இளைஞர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வேலைக்கு, ஒரு திறமைக்கு எந்த அரசு அவர்களுக்காக உதவுகின்றதோ அந்த அரசே மக்களாட்சி எனப்படும். விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விளைஞ்சிருக்கு பயிர், வேலை வந்தது அறுக்க, விரைவாகத்தான் வந்திடு நீயும் வளமாய்த்தான் வாழ, வையகத்தை ஆள வேகமாய்த்தான் வந்திடு நீயும், நெஞ்சினிலே ராகம் நிறைஞ்சிருக்கு வேகம், கருத்திருக்குது மேகம் கனமழை வரும் நேரம், கண்மணி நீ வந்திடு வந்திடு, பொறுத்திருந்தது போதும் பொங்கி வருது, புகுந்திடுவோம் நாம் கட்சி இந்திய குடியரசு கட்சியில். நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.
ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்.